தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ்ஸ்டோர் சேனல். ஸோ மிக முக்கியமான ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேற்று நமக்கு ரேங்க் லிஸ்ட்டு தமிழ்நாடு மெடிக்கல் கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரேங்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நமக்கு எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு யாரெல்லாம் அப்பியர் ஆனாங்களோ அவங்க ரேங்க் லிஸ்ட்டு டோட்டலாக வெளியாயிடுச்சு. ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்டோட அனலைசிஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டு கூடவே வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இந்த வருடம் அப்பியர் ஆக போகிற மாணவர்களுக்கு, எழுத போகிற மாணவர்கள், அதாவது கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிற மாணவர்களுக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து எந்த அளவுக்கு மதிப்பெண் இருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைக்கும், அதே நேரத்தில் செல்ஃப் ஃபினான்சிங்கில் கவர்மெண்ட் சீட்டு கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கட் ஆஃப் தேவைப்படும், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி டீட்டெயிலாக நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். அப் டு எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் இதை பற்றி ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மதிப்பெண்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிசைட் பண்ணிக்க முடியும் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுனால வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறது. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய கட் ஆஃப் வீடியோ போட்டிருந்தாலும் இந்த கட் ஆஃப் வந்து ஆஃப்டர் ரேங்க் லிஸ்ட் நம்ம கொடுக்கறதுனால ரொம்பவே மிக நெருக்கமாக வந்து இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் இதை நீங்கள் மேக்ஸிமம் வந்து எடுத்துக்க முடியும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு 5 மதிப்பெண்ணில் இருந்துமே நமக்கு ஒரு 80 மதிப்பெண் வரைக்குமே குறைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு இந்த வருடம் கட் ஆஃபில். ஸோ அதற்கு என்ன காரணங்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட் இயரில் வந்து ஒரு 24,000 பேருக்கு மேலே வந்து அப்பியர் ஆனாங்க, அதாவது ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா 22,054 அந்த ரேஞ்சுக்கு தான் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது 2,800 மேற்பட்ட மாணவர்கள் வந்து மிக குறைவான அளவு தான் வந்து இந்த வருடம் அப்பியர் ஆகியிருக்காங்க. ரேங்க்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த அளவு தான் வந்திருக்கு, ஒரு 22,000 கிட்ட தான் ரேங்க்கே வெளியே வந்திருக்கு. ஸோ அப்போ கிட்டத்தட்ட 2,800 மாணவர்கள் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருடம் இல்லை அப்படின்றதுனால இது வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃபில் இம்பாக்டை கண்டிப்பாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குது. ஸோ அது எந்த அளவுக்கு குறையும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700 பேருக்கு மேலே நம்ம கிட்டத்தட்ட 9 ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே எடுத்திருந்தாங்க மதிப்பெண். ஆனால் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெறும் 5 ஸ்டூடெண்ட் மட்டும் தான் எடுத்திருக்காங்க, இங்கேயே நமக்கு குறைஞ்சிது. ஸோ பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்த பார்க்குறத விட, அதாவது இப்போ 650 பார்த்திங்கன்னா 239 ஸ்டூடெண்ட்டு லாஸ்ட் இயர், இந்த வருடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 200 ஸ்டூடெண்ட் மட்டும் தான் எடுத்திருக்காங்க, அதாவது 199 ஸ்டூடெண்ட்டு தான் எடுத்திருக்காங்க. ஆவரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது மிடில் ஆவரேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 550 நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஒரு 550 ரேஞ்சில் வந்து லாஸ்ட் இயர்லாம் வந்து கிட்டத்தட்ட 2,762 ஸ்டூடெண்ட் இருந்தாங்க, பட் இந்த வருடம் வந்து 2,436 ஸ்டூடெண்ட்டு தான் இருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குறைவான அளவு தான் அந்த ரேங்க் வந்து வந்திருக்கு லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்பொழுது. ஸோ இதனால தான் நம்ம சொன்னோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து குறைந்து வருவதுன்னு வாய்ப்புகள் உண்டு. இப்போ 550 நான் ஆவரேஜாக சொன்னேன், இப்போ 450 அப்படி நம்ம கணக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரில் வந்து ஒரு 8,271 ஸ்டூடெண்ட்டும் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா 6,709 அந்த அளவுக்கு தான் வந்து இருக்குது. இப்போ 400 அண்ட் அபவ் அப்படி நம்ம பார்க்கும்பொழுது 10,973 லாஸ்ட் இயரும் இந்த வருடம் வந்து 8,763. ஸோ இவ்வளோ தான் இருக்குது. ஸோ எல்லா எந்த ரேஞ்சிலையுமே நீங்கள் வந்து 650 ரேஞ்சாக இருந்தாலும், 500 ரேஞ்சாக இருந்தாலும், 450 ரேஞ்சாக இருந்தாலும், இது எல்லாமே லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்பொழுது இந்த வருடம் வந்து மதிப்பெண் வந்து சற்று குறைவாக தான் எடுத்திருக்காங்க, அவங்க ரேங்க் வந்து குறைவாக தான் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கட் ஆஃப் வந்து குறையும் அப்படின்னு நம்ம சொன்னோம். பட் இப்போ வந்து கட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் கவர்மெண்ட் காலேஜுக்கு கேட்டகரி வைஸ் வந்து எவ்வளோ நீங்கள் எடுத்திருந்தால் சேஃபஸ்ட்டு மார்க்காக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது ஓரளவு நியர்பை உங்களுக்கு மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 வரலாம். ஸோ 2 மார்க் ஆர் 3 மார்க் ப்ளஸ் ஆர் மைனஸ் வரலாம். இதிலிருந்து நம்ம லாஸ்ட் இயரை சொல்லி நான் இந்த வருடம் வந்து நான் சொல்கிறேன். ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஓசி கேட்டகரிக்கு ஓப்பன் கேட்டகரியில் இருக்கிறவங்க, ஸோ ஓப்பன் கேட்டகரியில் இருக்கிறவங்க எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், கலந்துக்க முடியும். அந்த ஓசி கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா 586 லாஸ்ட் இயர் கிடச்சிது, இந்த வருடம் வந்து அந்த 586 வந்து குறைந்து ஒரு 5 மார்க்கிட்ட குறைந்து வந்து 583-584 அந்த ரேஞ்சில் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பிசி கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் 539, இந்த வருடம் வந்து ஒரு 530 அந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ எம்பிசி ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 509 லாஸ்ட் இயர், இந்த வருடம் 495 குறைந்து வரும். பிசி முஸ்லீம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 590 லாஸ்ட் இயர், இந்த வருடம் 506 இருக்கிறதுனான வாய்ப்புகள் உண்டு. கிட்டத்தட்ட வந்து எஸ்சி ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 430 லாஸ்ட் இயராக இருந்தது, இந்த வருடம் நல்லா குறைஞ்சி வந்திருக்கு, கிட்டத்தட்ட 386-385 அந்த ரேஞ்சுக்கு வரும். ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 மார்க் 3 மார்க் வரலாம். ஸோ அதை நீங்கள் பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க, நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் வச்சுக்கோங்க, அது நல்லது தான். எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 363 லாஸ்ட் இயர், இந்த வருடம் 293 வாய்ப்புகள் உண்டு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். எஸ்டி ஸ்டூடெண்ட்டு ஷெடியூல் ட்ரைபை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 317 லாஸ்ட் இயர், இந்த வருடம் மிக குறைவாக வந்து
கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 228, 229 அந்த ரேஞ்சுக்கு வந்து மதிப்பெண் வந்து குறைந்து வரும். ஸோ அப்போ கட் ஆஃப் வந்து குறைந்து வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ கிட்டத்தட்ட நான் சொல்கிறது வந்து பார்த்திங்க இதெல்லாம் வந்து ஒரு 80 மார்க் கிட்ட குறைஞ்சிருச்சு நான் சொல்கிற கணக்கு படி பார்த்திங்கன்னா. ஆனால் ஓசியில் வந்து ஒரு 5 மார்க், அது பெரிய வித்தியாசம் தெரியல, 5 மதிப்பெண் குறைவு அப்படின்னு சொல்கிறது. ஆனால் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரியெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-80 மதிப்பெண் கிட்ட குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு, அவங்களுக்கு லக்கும் இருக்குது. கிட்ட பார்த்திங்கன்னா நமக்கு ரிசர்வேஷனில் 1% அவங்களுக்கு இருந்தாலும் பர்சன்டேஜில் பார்க்கும்போது குறைவாக இருந்தாலும் ஓவரால் அவங்க ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா குறைய மிக குறைந்த அளவுக்கு வந்திருக்கு, அவங்களுக்கு நல்ல ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது. சார், இது எல்லாமே கவர்மெண்ட் காலேஜை பற்றி சொன்னீங்க. அடுத்தது கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற அதை ப்ரைவேட் காலேஜில் இருக்கிற கவர்மெண்ட் சீட்டு, ஸோ இவங்களுக்கு மதிப்பெண் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் 523 இருந்தது ஓசி கேட்டகரிக்கு, இந்த வருடம் வந்து 510-521 வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வந்து லாஸ்ட் இயர் வந்து பிசி கேட்டகரிக்கு 495 இருந்தது, இந்த வருடம் 476 இருக்கிறதுனுடான வாய்ப்புகள் உண்டு. எம்பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 472 லாஸ்ட் இயர், இந்த வருடம் 446 இருக்கிறதுனான வாய்ப்புகள் உண்டு. பிசி முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் 484 இருந்தது, இந்த வருடம் 464 அந்த ரேஞ்சுக்கு வரும். அதே போல் எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 383 லாஸ்ட் இயராக இருந்தது, இந்த வருடம் வந்து 325 அந்த அளவுக்கு இருக்கும். எஸ்சிஏ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் வந்து லாஸ்ட் இயர் வந்து 300 இருந்தது, இந்த வருடம் மிக குறைந்த அளவுக்கு வந்து 253, 254 அல்லது 252 கூட வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. எஸ்டி கேட்டகரி ஷெடியூல் ட்ரைபை பொறுத்த வரைக்கும் 280 லாஸ்ட் இயராக இருந்தது, இந்த வருடம் வந்து 200 வரும் அல்லது 198-199 அந்த ரேஞ்சுக்கு வருவதுண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ மிக குறைந்த அளவுக்கு இவங்களுக்கும் வந்து குறையுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜுக்கு ஜென்ரலாக இருக்கிறவங்களுக்கும் வந்து சரி, அதே போல் கவர்மெண்ட் ப்ரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் ஸ்ட்ரீட்டில் வந்து ஜாயின் பண்ணுறவங்களும் சரி, எல்லாருக்குமே மதிப்பெண் வந்து பார்த்திங்கன்னா சற்று ஓரளவு குறைவு, எல்லாருக்குமே எல்லா கேட்டகரியிலும் மதிப்பெண் குறைஞ்சி வருது. பிசி கேட்டகரி அதாவது ஓப்பன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் தான் நமக்கு ஒரு 5 மதிப்பெண் அல்லது 6 மதிப்பெண் அளவுக்கு குறைந்து வரும் கட் ஆஃப். மீது எல்லாருக்குமே இதை விட அதிகமாக தான், ஒரு 10 மார்க்குக்கு மேலே தான் எல்லாருக்குமே குறைஞ்சி வருது. ஸோ தைரியமாக நீங்கள் இருக்கலாம். ஸோ இந்த மதிப்பெண்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இந்த மதிப்பெண் நீங்கள் எடுத்திருக்கிறீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் கவர்மெண்ட் காலேஜை எதிர்பார்க்கலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது இல்லாமல் இந்த வருடம் ஃபீஸ் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க, ப்ரைவேட் காலேஜுக்கு ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் தனியாக இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ ரிவைஸ் ஆகிருக்குன்னு. அது அந்த வீடியோ யாராருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் முழுசாக நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த கட் ஆஃப் டீட்டெயிலை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ.